ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் இதே மாதிரி நான் தொடர்ந்து போட போகிற எல்லா ஹிந்தி வீடியோஸையும் பார்த்து நீங்களும் டக்குன்னு ஹிந்தியை லேர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களையும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட்டி மினிட்ஸில் பேசிக் ஹிந்தி எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ பேசிக்கான வேர்ட்ஸில் ஆரம்பிச்சு சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது क्वेश्चन எப்படி கேட்குறது நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இது வேணும் அது வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றது இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ஸ் டு ரெப்ரஸன்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசும்போது யாரோ ஒருத்தரை பற்றி தான் பேச போகிறோம் அது நாமலாகவே இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் ஒரு ஆளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அந்த யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் அந்த சப்ஜெக்ட் இதை ரெப்ரசென்ட் பண்ற வார்த்தைகள் தான் நான் நீ இவன் அவன் நாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் ஸோ இதை ஹிந்தியில எப்படி சொல்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் இப்போ பாருங்க ஐ நான் அப்படிங்கிறத ஹிந்தில மே அப்படின்னு சொல்லணும் மே நீ யூ அப்படிங்கிறத தும் அப்படின்னு சொல்லணும் நீ தும் நீங்க அப்படிங்கிறத ஆப் அப்படின்னு சொல்லணும் நீங்க ஆப் நாங்க அப்படிங்கறத ஹம் அப்படின்னு சொல்லணும் ஹம் இது அப்படிங்கிறதுக்கு யஹ் அப்படின்னு சொல்லணும் இது அப்படிங்கிறதுக்கு யஹ் அது அப்படின்னு சொல்லணும்னா வஹ் அப்படின்னு சொல்லலாம் அது வஹ் இப்போ இந்த லாஸ்டா பார்த்த யஹ் வஹ் இது அது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா இவன் அவன் இவள் அவள் இதுக்கு கூட இந்த யஹ் வஹ தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ இந்த யஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு பாருங்க இது அப்படின்ற அர்த்தம் இருக்கு இவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இவள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு வஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது அவன் அவள் இந்த மூணு அர்த்தமும் இருக்கு இதுல நம்ம யார ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கறது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் மாதிரியே இங்க இன்னொரு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஏ வே ஏ அப்படிங்கிறது இவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ளூரலா ஒரு விஷயத்தை காமிக்கும் போது யூஸ் பண்ணலாம் இதே அவை அப்படிங்கிறது வே அப்படின்ற அர்த்தம் வந்து கொடுக்கும் ஸோ இப்ப என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ஒரு பழம் அப்படின்னா அந்த இடத்துல யஹ் சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா இது அப்படின்னு ஒண்ணுதான் சொல்றோம் இதே வந்து இவை பழங்கள் அப்படின்னு வரும்போது ஏய யூஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய பழங்களை பத்தி பேசுறோம் இவை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம் அடுத்தது இவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை வந்து குறிக்கிறோம் அப்படின்னாலும் சரி இல்ல பெரியவங்களை பார்த்து மரியாதையா சொல்லணும்னாலும் சரி ஏ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அவர்கள் இதேதான் அஹ் நிறைய பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க அவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அப்பவும் நீங்க வே யூஸ் பண்ணலாம் இல்ல நீங்க மரியாதையா சொல்லணும் அப்படிங்கிறப்பையும் கூட அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது வே யூஸ் பண்ணலாம் இவ்வளோ தாங்க உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் சோ இங்க இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது போக ராஜு ராமு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேணா யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா உறவு முறைகள் யூஸ் பண்ணுவோம் பட் அது போக இது எல்லாமே தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல வரும் இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு சென்டென்ஸோட ஆரம்பமாக தான் இருக்கும் இப்போ இதை வச்சு எப்படி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ஒரு வாக்கியம் அமைக்கிற அமைக்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் பார்த்துக்கலாம் இப்போ ஒரு வாக்கியத்தோட ஒரு சென்டென்ஸோட ஆரம்பம் வந்து மே அதாவது அதுக்கான அர்த்தம் என்ன நான் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா முடிவு அந்த சென்டென்ஸோட எண்ட்ல வந்து நீங்க நிகழ்காலத்தை பத்தி பேசும்போது இப்படிதான் இந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பா வரும் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா மே அந்த மே அப்படின்றது ஆரம்பமா இருந்துச்சுன்னா முடிவு வந்து ஹூ அப்படின்னு வரணும் அடுத்தது தும் அப்படின்னு ஆரம்பமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட முடிவு எப்படி இருக்கணும் ஹோ அப்படின்னு முடியணும் தும்னு ஆரம்பிச்சிச்சின்னா ஹோ அப்படின்னு முடியணும் தும்மோட அர்த்தம் என்ன நீ அப்படின்னு அர்த்தம் இது போக நம்ம பார்த்த எந்த சப்ஜெக்ட் யஹ் வஹ் ஏ வே இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் இருந்தாலும் சரி நீங்க அதுல ஆரம்பிச்சே அப்படின்னா நீங்க முடிவை வந்து ஹே அப்படின்னு போட்டு முடிக்கலாம் சோ இந்த மூணு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மே அ அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூன்னு முடிக்கணும் தும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோல முடிக்கணும் மீதி எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுனாலும் ஹே அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே நிகழ்காலத்துக்கு மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது தெரிஞ்சா நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம் அந்த சப்ஜெக்டையும் இந்த கண்டிஷனையும் வச்சு இப்போ வாங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஐ ஆம் ரமேஷ் நான் ரமேஷ் அப்படின்ற விஷயத்த நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மே இல்லையா சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சிருக்கோம் நான் அப்படிங்கிறது மே ரமேஷ் அப்படிங்கிறது ரமேஷ் ஹூ அப்படின்னு கண்டிப்பா முடியணும்னு கண்டிஷன்ல படிச்சோம் மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹூ அப்படின்னு கண்டிப்பா முடியணும் இல்லையா சோ மே ரமேஷ் ஹூ இதுதான் ஒரு சென்டென்ஸ் இப்போ நாம ஒரு சென்டென்ஸே மேக் பண்ணிட்டோம் பாருங்க மே ரமேஷ் ஹூ நெக்ஸ்ட் ஒன் ஐ ஐஎம் பிரியா நான் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா மே பிரியா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க மே பிரியா ஹூ ஸோ இந்த இடத்துல உங்க பேர் என்னவோ அதை போட்டு மே ஷீலா ஹூ மே ராஜு ஹூ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பாருங்க ஐ எம் அ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கறத ஹிந்தியில மே அப்படின்னு சொல்லணும் இங்கேயும் சேம் கண்டிஷன் தான் மே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஹூ அப்படின்னு முடிச்சிருக்கோம் ஒரு ஆசிரியர் நான் ஒரு ஆசிரியர் அந்த ஒரு ஆசிரியர் தான் இங்க ஏக் அத்தியாபக் அப்படின்னு வந்திருக்கு ஏக்னா ஒண்ணு அத்தியாபக்னா ஆசிரியர் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க ஐ எம் அ பாய் நான் ஒரு பையன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஏக் லடுக்கா ஹூ மேல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹூல என்ட் ஆயிருக்கு நடுவுல ஒரு பையன் அப்படிங்கிறதுக்கு ஏக் அப்படின்னு சொல்றோம் ஏக்னா ஒண்ணு லடுக்கானா பையன் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸும் ஈஸியா மேக் பண்ணிடலாம் அடுத்தது ஐ எம் அ கேர்ள் நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஏக் லடுக்கி ஹூ மேக் லடுக்கி ஹூ லடுக்கானா பையன் லடுக்கி அப்படின்னா பொண்ணு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஆம் பியூட்டிஃபுல் நான் அழகாக இருக்கிறேன் இப்படிங்கிறத ஹிந்தில எப்படி சொல்லலாம் மே சுந்தர் ஹூ மே அப்படிங்கிறது நான் சுந்தர் அப்படிங்கிறது அழகா இருக்கிறது ஹூ அப்படின்னு வந்து எண்ட் ஆயிருக்கு ஏன் எண்ட் ஆயிருக்கு மேன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால ஓகேவா சோ நம்ம இப்ப பார்த்த சிக்ஸ் சென்டென்சஸ்லயுமே இந்த மேவும் வும் ஒன்னாதான் தான் இருக்கு நடுல இருக்க வார்த்தைகள் மட்டும் மாறிக்கிட்டே வருது இந்த இடத்துல மே சுந்தர் ஹூ அப்படின்னு மாறுது இப்போ அதே மாதிரி நீ அழகா இருக்க அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் ஹிந்தியில தும் சுந்தர் ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் சுந்தர் ஹோ நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தோம் தும் அப்படிங்கிறது நீ நீங்க கிடையாது தும் அப்படின்னா நீ சுந்தர் அப்படின்றது அழகா இருக்கிறது தும்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிஷனில் பார்த்தோம் ஹோ அப்படின்னு தான் எண்ட் ஆகணும் அதனால இங்கே ஹோ எழுதியிருக்கோம் தும் சுந்தர் ஹோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க யூ ஆர் பியூட்டிஃபுல் அதே தான் பட் இதை வந்து நம்ம மரியாதையா சொல்றோம் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எப்படி சொல்லலாம் ஆப் சுந்தர் ஹே ஆப் சுந்தர் ஹே ஆப் அப்படிங்கிறது நீங்க தும் அப்படிங்கிறது நீ சுந்தர் அப்படிங்கிறது அழகா இருக்கிறது சோ நம்ம படிச்ச கண்டிஷன் படி மே அண்ட் தும் இது ரெண்டு மட்டும் இல்லைன்னா மிச்சம் எந்த வார்த்தையில ஸ்டார்ட் ஆச்சுனாலும் ஹே அப்படின்னு முடிக்கலாம் அதனால இங்க ஹே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சென்டென்ஸ் என்ன ஆப் சுந்தர் ஹே ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க திஸ் இஸ் பியூட்டிஃபுல் இது அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ய சுந்தர் ஹே அப்படின்னு சொல்லலாம் இது அப்படிங்கிறதுக்கு யஹ ஸோ ஸ்டார்ட் ஹேன்னு முடிக்கலாம் நடுவில் சுந்தர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுக்கு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க வி ஆர் ஹியர் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் யஹா ஹே ஹம் யஹா ஹே ஹம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்துருப்போம் நாங்க யஹா அப்படிங்கிறது இங்க ஹியர் அப்படின்னு அர்த்தம் யஹா இல்ல அப்படின்னா இதர் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம் ஹே போட்டு நம்ம முடிச்சிருக்கோம் ஏன்னா ஸ்டார்டிங் வந்து மேயும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஆர் ஹியர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு வே யஹா ஹே அப்படின்னு எழுதணும் வே அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ சப்ஜெக்ட்ஸ்லயே பார்த்துருப்போம் யஹா அப்படிங்கிறது இங்க ஹே அப்படிங்கிறது முடிக்கிறதுக்கான வேர்ட் கண்டிஷன் படி பேசிக்கான சென்டென்சஸ் எப்படி மேக் உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நான் நீ நீங்க இதை எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம் இப்ப என்னுடைய உங்களுடைய உன்னுடைய இதை எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் மை என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு மேரா அப்படிங்கிற வார்த்தை மை என்னுடைய மேரா இடத்துல நான் மேரா மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன் பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னுடைய அப்படிங்கிற வார்த்தைக்கு மேரா மேரி மேரே இந்த மூணு வார்த்தைகள் இருக்கு இது வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம ஒரு பையனை பத்தி ஒரு ஆண் பத்தி பேசுறோம் அப்படின்னா அது வந்து மேரா இப்போ என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்றேன்னா மேரா பாயி அப்படின்னு சொல்லணும் இதே வந்து மேரி எங்க வரும்னா ஒரு பெண் பால் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க மேரி யூஸ் பண்ணணும் இப்ப என்னுடைய அம்மா இல்ல என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்றப்ப மேரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும் இதுவே புளூரல் அதாவது பலர்கள் பலர் பத்தி பேச போ பேசும்போதோ இல்ல நீங்க மரியாதை கொடுத்து ஒரு ஆண் பால் ஆஹ் நம்மளோட பெரியவங்களை பத்தி பேசும்போதோ மேரே யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மேரே என்னுடைய அப்பா அப்படிங்கிறதுக்கு மேரா பித்தாஜி தான் சொல்லணும் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேரை பத்தி குறிக்கும் போது மேரே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் ஸோ இதே தான் உங்களுக்கு கீழே வர எல்லா வேர்ட்ஸுக்குமே அப்ளை ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க உன்னுடைய யுவர்லயே நமக்கு வந்து தமிழ்லயும் ஹிந்திலையும் உன்னுடைய உங்களுடைய சொல்லி வந்து பிரிச்சுக்கலாம் உன்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரா அப்படின்னு சொல்லணும் சோ இங்க கூட துமாரா துமாரி துமாரே இந்த மூணுமே இருக்கு மேரா மேரி மேரேக்கு என்ன கண்டிஷன் சொன்னேனோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் ஸோ ஒவ்வொரு இருக்கணும் யாரை பத்தி பேச போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கா உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு ஆப்கா இங்கேயும் மூணா பிரியும் ஆப்கா ஆப்கி ஆப்கே நெக்ஸ்ட் ஒன் அவர் எங்களுடைய எங்களுடையன்னு சொல்றதுக்கு ஹமாரா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் ஹமாரா ஹமாரி ஹமாரே நெக்ஸ்ட் என்ன பார்க்க ரிலேஷன்ஸ் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஹிந்தியில அவங்க உறவு முறையை எப்படி சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிறத இப்ப பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அம்மா மதர் இதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லணும்னா மா அப்படின்னு சொல்லலாம் இல்ல மாதா அப்படின்னு சொல்லலாம் மா அல்லது மாதா ஃபாதர் அப்பாக்கு வந்து பாப் இல்லனா பிதா அப்படின்னு சொல்லலாம் அப்பாக்கு பாப் இல்லனா பிதா நெக்ஸ்ட் ஒன் ஹஸ்பண்ட் கணவர் அப்படிங்கிறதுக்கு பத்தி அப்படின்னு சொல்லணும் கணவருக்கு பத்தி அடுத்தது ஒய்ஃப் மனைவி மனைவிக்கு ஹிந்தில பத்னி பத்தினா ஹஸ்பண்ட் பத்னி அப்படின்னா ஒய்ஃப் பதி பத்னி ஓகேங்களா சோ பத்னி அப்படிங்கிறதுக்கு பிவி அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்கு பத்னின்னு சொல்லலாம் இல்ல பிவினு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மகன் சன் சோ மகனை வந்து ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா பேட்டான்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா புத்திர அப்படின்னு சொல்லலாம் புத்திரங்கிறது ரொம்ப ஃபார்மலான ஹிந்தி சோ பேட்டா அப்படிங்கறது ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது டாட்டர் மகள் அப்படிங்கிறதுக்கு பேட்டி அப்படின்னு சொல்லலாம் இல்ல புத்ரி அப்படின்னு சொல்லலாம் பேட்டி இல்ல புத்ரி நெக்ஸ்ட் ஒன் பிரதர் சகோதரன் இவங்களை எப்படி சொல்றது அப்படின்னா பாயி அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலா சகோதரன் அப்படின்னா பாயி அண்ணனா இருந்ததுன்னா படா பாயின்னு சொல்லலாம் தம்பியா இருந்தா சோட்டா பாயின்னு சொல்லலாம் அண்ணனுக்கு பையா அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் சோ பாயி அப்படிங்கறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டர் சகோதரி சகோதரிக்கு ஹிந்தில பகன் சகோதரினா பகன் இதுவே அக்காவா இருந்தா படிபகன் ஆஹ் தங்கச்சியா இருந்தா சோட்டி பகன் அப்படின்னு சொல்லலாம் சோ பஹன்ற வார்த்தை ரொம்ப பேஸ் சோ இப்ப நம்ம பார்த்திருக்கிறது எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் பாத்திருக்கோம் ஒரு நாளில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ரொம்ப க்ளோஸான மக்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதுவே உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நிறைய ரிலேஷன்ஸ் பற்றி ஹிந்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டன்ல லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்க இப்போது நம்ம படித்த வார்த்தைகள் வச்சு சென்டென்சஸ் மேக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் தே ஆர் மை ஃபாதர் அண்ட் மதர் அவர்கள் என்னுடைய தந்தை மற்றும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அவங்கதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம் வே மேரே பிதா அவர் மாதா ஹே இல்ல பிதாஜி அவர் மாதாஜி ஹே அப்படின்னு சொல்லலாம் வே மேரே பிதாஜி அவர் மாதாஜி ஹே வே அப்படிங்கிறது அவர்கள் மேரே அப்படிங்கிறது நம்ம வந்து ரெண்டு பேர் பத்தி சொல்றோம் சோ ஒருத்தருக்கு மேற்பட்ட நபர்களை பத்தி நம்ம பேசும்போது மேரா சொல்லக்கூடாது மேரி சொல்லக்கூடாது தான் யூஸ் பண்ணணும் என்னுடைய அப்படின்னு அர்த்தம் பித்தா அவுர் மாதா அப்படின்னா அப்பா மற்றும் அம்மா ஹே அப்படிங்கறது நம்ம டென்ஸ்ல இருக்கிறனால நம்ம ஹே போட்டு அந்த சென்டென்ஸ் முடிச்சிருக்கோம் அந்த கண்டிஷன்ல பார்த்தோம் இல்லையா சோ ஹே அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் யுவர் பிரதர் இஸ் தேர் உங்க சகோதரர் அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு ஆப்கா ஹிந்திலே அப்படின்னு சொல்லலாம் ஆப்கா உங்களுடைய உன்னுடையன்னு வந்துச்சுன்னா அது துமாரான்னு சொல்லியிருப்போம் உங்களுடையன்னு ஏன் வந்தனால ஆப்கா அப்படின்னு சொல்றோம் பாயி அப்படின்னா இப்ப படிச்சோம் இல்லையா பிரதர் வஹா அப்படிங்கிறது அங்க ஹே அப்படிங்கிறது நம்ம பிரசன்டென்ஸ்ல என் பண்ணக்கூடிய வேர்டு நெக்ஸ்ட் ஒன் ஹி இஸ் அவர் இவன் எங்களுடைய மகன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரா பேட்டா ஹெ அப்படின்னு ஹிந்தில சொல்லலாம் ய ஹமாரா பேட்டா ஹெ ய அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா இது அப்படிங்கிறதுக்கும் யஹ் தான் இவன் அப்படிங்கிறதுக்கும் யஹ் தான் ஸோ இவன் என்னுடைய எங்களுடைய மகன் சொல்றப்போ ய ய் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் ஹமாரா அப்படிங்கிறது எங்களுடைய ஏன் ஹமாரி ஒரு பையனை மகன் அப்படிங்கிறது ஒரு பையன் ஹமாரா அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் இதே இவங்க இவங்க வந்து என்னோட மகள் அப்படின்னு சொல்லணும்னா ய ஹமாரி பேட்டி ஹெ அப்படின்னு சொல்லுவோம் இங்க மகனா இருக்கிறனால ய ஹமாரா பேட்டா ஹெ அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் She is மை ஒய்ஃப் இவள் என்னுடைய மனைவி சோ இந்த இடத்துல பாருங்க பத்னி ஹே அப்படின்னு சொல்லணும் ய அப்படிங்கிறது இவள் மேரி அப்படிங்கிறது என்னுடைய சோ மேரா மேரி மேரே இது மூணுல இங்க மேரி செலக்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம பேச போறது ஒரு பொண்ணை பத்தி அதனால மேரி அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கோம் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு பத்னி அப்படிங்கறது அர்த்தம் சோ மேரி பத்னி ஹே அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி யாரையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை ரிலே ரிலேட்டிவ்ஸையோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற சன் ஒய்ஃப் ஃபாதர் அண்ட் மதர் இந்த மாதிரியான வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களோட வார்த்தையை போட்டு பேசிக்கலாம் ஈஸியாக ஸோ இதுவரையிலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது question வேர்ட்ஸ் அதாவது கேள்விக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ஒரு கேள்வி கேக்கணும்னா என்னெல்லாம் வார்த்தை யூஸ் ஆகுமோ அது எல்லா வார்த்தையையும் ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்னு இப்ப மொதல் வேர்ட்ஸா படிச்சிடலாம் அடுத்து எப்படி கேட்கறது அப்படிங்கிற சென்டென்ஸையும் நம்ம சொல்லி பார்க்கலாம் இப்ப அந்த கேள்விக்கான வார்த்தைகளை படிச்சிடறோம் ஒன் பாருங்க வாட் என்ன அப்படிங்கறதுக்கு ஹிந்தில கியா என்ன அப்படின்னு கேட்கணும்னா கியா அப்படின்னு கேட்கணும் அடுத்தது யார் ஹூ அப்படின்னு கேக்கணும்னா கோன் அப்படின்னு யார் அப்படின்னா எங்கே அப்படிங்கிறதுக்கு கிதர் அப்படின்னு கேட்கலாம் கிதர் கேட்கலாம் இல்ல கஹாங் கேட்கலாம் சோ ரெண்டுமே வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு கிதர் இல்ல கஹா நெக்ஸ்ட் ஒன் வென் எப்போ அப்படின்னு கேக்குறதுக்கு கப் அப்படின்னு கேட்கணும் எப்போ நெக்ஸ்ட் எது அப்படின்னு கேட்கறதுக்கு கோன்சா கோன் அப்படிங்கிறதும் படிச்சிருக்கோம் இது வந்து கோன்சா கோன்னா யாரு கோன்சா எது ஓகே நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு ஹவு மச் அப்படின்னு கேட்கறதுக்கு கித்னா எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு கித்னா நெக்ஸ்ட் ஒன் ஏன் ஒய் அப்படின்னு கேட்குறதுக்கு கியூ ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு கியூ நெக்ஸ்ட் ஒன் யாருடைய ஹூஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு கிஸ்கா யாருடைய கிஸ்கா அடுத்தது ஹவு எப்படி அப்படின்னு கேட்கறதுக்கு கைசே எப்படி கைசே ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மனப்பாடாகாது எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மனப்பாடாயிரும் நம்ம கேள்வின்னு ஒண்ணு கேட்கணும்னாலே இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் கேட்டாகணும் சோ எப்படி கேள்வி கேட்கலாம் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் இப்ப பாக்கலாம் ஹூ ஆர் யூ நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில ஆப் கோன் ஹே சோ இதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இப்ப பாருங்க நீங்க யாருன்னு கேட்கணும் நீங்க அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட்ஸ்லயே படிச்சுட்டோம் ஆப் யாரு அப்படிங்கிறதுக்கு இப்பதான் படிச்சோம் கோன் அப்புறம் நம்ம கண்டிஷன் படி என்ன பிடிச்சிருக்கோம் எந்த ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆனாலும் மே அண்ட் தும் இந்த ரெண்டும் இல்லைனாக்க நீங்க வந்து ஹே போட்டு என் பண்ணலான்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதனால இங்க ஹே போட்டிருக்கோம் சோ நீங்க யாரு அப்படின்னு கேட்கணும்னா ஆப் கான் ஹே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வேர் ஆர் யூ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும் நீங்க அப்படிங்கிறது ஆப் எங்க அப்படிங்கிறதுக்கு கஹா இப்பதான் படிச்சோம் இல்லையா அப்புறம் ஹே போட்டு பினிஷ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஹவு ஆர் யூ எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு ஆப் கேசே ஹே அப்படின்னு கேக்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்க ஆப் கேசே ஹே நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் திஸ் இது என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ய கியா ஹே அப்படின்னு கேக்கணும் இது அப்படிங்கிறதுக்கு நம்ம சப்ஜெக்ட்ஸ்லயே படிச்சிருக்கோம் ய அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கியா தான் படிச்சோம் இல்லையா சோ என்ன அப்படிங்கிறது கியா ஹே அப்படின்னு சொல்லி என் பண்ணியிருக்கோம் இது எவ்வளவு அப்படின்னு கேக்குறதுக்கு ஹவு மச் அப்படின்னு கேக்குறதுக்கு ய கித்னா ஹெ அப்படின்னு கேட்கணும் ய கித்னா ஹே நெக்ஸ்ட் ஒன் ஹவு இஸ் திஸ் இது எப்படி இருக்கு அப்படின்னு ஹே அப்படின்னு கேட்கலாம் ய அடுத்தது இது இஸ் திஸ் யாருடையது அப்படின்னு சொல்றதுக்கு நேரம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாத்துலயும் இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலயும் யஹ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் வச்சு பார்த்துருந்தோம், அதாவது ஜென்ரலாக இது அப்படிங்கிறத மட்டும் வச்சு பார்த்துருந்தோம் நீங்கள் வந்து இது அப்படின்ற இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது யாருடையதுன்னு நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த புக் யாருடையது அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ய கிதாப் கிஸ்கா ஹே இல்லைன்னா ய புக் கிஸ்கா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் பேசிக் கான்செப்ட் என்னமோ இவ்வளோ தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு எப்படி கேட்குறது அதாவது ஒரு பொருள் வேணும்னு கேக்கலாம் இல்ல நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம கத்துக்கலாம் ஹிந்தில எப்படி கேக்குறதுன்னு இப்ப வாங்க அத பாக்கலாம் சோ எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இத செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு நீங்க முக்கியமா வச்சுக்க வேண்டிய ரெண்டு வார்த்தைகள் முஜே அப்புறம் சாஹியே முஜே அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் சோ முஜே அப்படின்னா எனக்கு சாஹியே அப்படின்னா வேணும் இப்ப பாருங்க இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்தாலே உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துரும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படின்னா முஜே சாஹியே அவ்வளவுதான் இது ஒரு சென்டென்ஸ் முஜே சாஹியேன்னா எனக்கு வேணும் இதுவே இந்த சென்டென்ஸில் பாருங்கள் ஐ வாண்ட் தட் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா முஜே வஹ் சாஹியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முஜே வஹ் சாஹியே ஸோ இந்த இடத்துல நான் ரெட் கலரில் எழுதி இருக்கிற இந்த தட் அதாவது வஹ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முஜே அந்த வஹ்ன்ற இடத்துல வஹ தூக்கிட்டு நீங்க வாட்டர் பானி அப்படிங்கிற விஷயத்த சேர்த்துக்கலாம் முஜே பானி சாஹியே இல்ல முஜே tea சாஹியே முஜே coffee சாஹியே so எனக்கு டீ வேணும் எனக்கு coffee வேணும் உங்களுக்கு எந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வஹ் அப்படின்னு red colour நான் எழுதி இருக்கிற இடத்துல அந்த பொருளோட பேரை நீங்க சேர்த்துக்கிட்டு முஜே அந்த பொருள் போட்டுட்டு சாஹியே அப்படின்னு எழுதிக்கலாம் சோ இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த ஈஸியா உங்களால கன்வே பண்ண முடியும் இதுவே ஒரு ஒரு வந்து வேணும்னு சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு அப்படின்னா அதுக்கும் ஸ்டார்டிங் எண்டிங் சாகியே தான் நடுல வந்து ஒரு வேர்புன்ற ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க ஐ வாண்ட் டு கோ நான் போகணும் அப்படின்னு சொல்ல சொல்றீங்க இதுக்கு ஹிந்தில முஜே ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு ஜானா அப்படிங்கிறது போகிறது சோ இதுதான் இந்த வேர்பு ஜானா சாஹியே அப்படிங்கிறது வேண்டும் அப்படின்னு கேக்குற மாதிரி எனக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் முஜே ஜானா சாகியே ஸோ இந்த ஜானாங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வச்சிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா அதுல முக்கியமான சில வேர்ப்ஸை வந்து இங்க பாக்கலாம் ஸோ வருவது கம் அப்படிங்கிறதுக்கு ஆ அப்படின்னு சொல்லணும் போவது அப்படிங்கிறதுக்கு ஜா அப்படின்னு சொல்லணும் வருவதுனா ஆ போவதுனா ஜா அடுத்தது பார்ப்பது டு சி இத வந்து தேக் அப்படின்னு சொல்லணும் பார்ப்பது தேக் அடுத்தது பட் அதாவது படிக்கிறது இல்ல ரீட் பண்றது இது எல்லாமே வந்து பட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரைட் எழுதுவது சோ இதுக்கு வந்து ஹிந்தியில லிக் அப்படின்னு சொல்லுவோம் எழுதுவது லிக் நெக்ஸ்ட் ஒன் ஈட் சாப்பிடுவது இதுக்கு ஹிந்தியில கா அடுத்தது குடிப்பது ட்ரிங்க் இதுக்கு ஹிந்தில பி நெக்ஸ்ட் ஒன் உட்காருவது சிட் இதுக்கு ஹிந்தில பைட் உட்காருவது பைட் அடுத்தது கெட் அப் எழுந்திருப்பது இதுக்கு ஹிந்தில உட் எழுந்திருப்பது உட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளே விளையாடுவது இதுக்கு ஹிந்தில கேல் விளையாடுவது கேல் நாம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு பத்து செயல்கள் மட்டும்தான் இந்த வேர்ப்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ப்ஸ் அதாவது நிறைய செயல்கள் வினைச்சொற்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நான் மேலே இருக்க ஐ பட்டன்ல நான் உங்களுக்கு லிங்க் தரேன் நீங்க அந்த வீடியோ பார்த்து நிறைய வேர்ப்ஸ் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த வேர்பை வந்து நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணி பார்ப்போம் நான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க அப்படின்னா முஜே ஆனா நான் வர வேண்டும் அப்படின்னு கேக்குறது முஜே ஜானா சாஹியே அப்படின்னா நான் போகணும் அப்படின்னு கேக்குறது முஜே தேக்னா சாஹியே அப்படின்னா முஜே பட்னா சாஹியே அப்படின்னா நான் படிக்கணும் அப்படின்னு கேக்குறது முஜே லிக்னா சாஹியே அப்படின்னா நான் எழுதணும் அப்படின்னு கேக்குறது நெக்ஸ்ட் ஒன் முஜே கானா சாஹியே அப்படின்னா நான் சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறது முஜே பீனா चाहिए அப்படின்னா நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறது முஜே பைட்னா சாகியே அப்படின்னா நான் உட்காரணும் அப்படின்னு கேக்குறது முஜே உட்னா சாஹியே அப்படின்னா நான் எழுந்திருச்சுக்கணும் எப்போ அப்படின்னு சொல்றது அடுத்தது முஜே கேள்னா சாஹியே அப்படின்னா நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றது இவ்வளோ நேரம் நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னு பார்த்தோம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு அதேதான் பட் சின்ன சேஞ்ச் என்னன்னா முஜே அப்படியே தான் இருக்கும் ஸ்டார்டிங் சாகியேவுக்கு பதிலா நஹி சாகியேன்னு நம்ம சொல்ல போறோம் வேண்டாம் அப்படிங்கிறது நஹி சாகியே சோ முஜே நஹி சாகியே அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க ஐ டோன்ட் வாண்ட் தட் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்றீங்க அப்போ ஹிந்தியில முஜே வஹ் நஹி சாகியே அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல இந்த வஹ் அப்படிங்கறதை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணாமோ அந்த பொருளை அங்க போட்டு நீங்க அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் முஜே ஐஸ்கிரீம் நகி சாகியே முஜே கேக் நகி சாகியே எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் எனக்கு கேக் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் வேணும் வேணாம் அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்றது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டர் ஆர் ரிக்வெஸ்ட் அதாவது ஒருத்தர்கிட்ட கட்டளையாவோ இல்லை பணிவாகவோ ஒரு விஷயம் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்படி ஹிந்தியில் கேட்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஆர்டராக சொல்றீங்க உங்களோட சின்னவங்க கிட்ட நீங்கள் ஆர்டராக சொல்ல போறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அதாவது வேர்ப் இப்போ படித்தோம் இல்லையா சில பத்து வேர்ப்ஸ் படித்தோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய வேர்ப்ஸ் இருக்கு செயல் சொற்கள்னு சொல்லுவோம் அந்த செயல் சொற்கோட சேர்த்து ஓ அப்படிங்கிற சவுண்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்பு என்ன படித்தோம் ஆ வருவது ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்து வருவது அப்படிங்கறதுக்கு மீனிங் அதுதான் அங்க வேர்பு ஆ பிளஸ் ஓ சொல்லிருக்காங்க அப்ப என்னவா மாறும் ஆ ஓ அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையா சொல்றதா அர்த்தம் இதுவே ரிகஸ்டுக்கு ஃபார்முலா பாருங்க வேப் அதாவது செயல் சொல் கூட இஏ அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் இஏ ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தது ஆ ஆ பிளஸ் இஏ என்ன ஆகும் IA ஆகியே அப்படின்னா நீங்க request பண்ணி ஒருத்தவங்களை வாங்க அப்படின்னு சொல்றதா அர்த்தம் ஆவோ அப்படின்னா ஆர்டர் பண்ணி வா இங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகியே அப்படின்னா request பண்ணி வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் சென்டென்சஸ் பார்க்கலாம் ப்ளீஸ் கம் இன்சைட் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆகியே அப்படின்னு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி இல்ல மரியாதையா சொல்றதுக்கு அந்த அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்களா ஏ அப்படிங்கறத வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் எது கூட வேர்ப்பு கூட யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்தது அஹ் ஆர்டரா நீங்க சொல்றீங்க இதே விஷயத்த உள்ளவா அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில அந்தர் ஆஓோ அப்படின்னு சொல்லணும் அந்தர் ஆஓோ நெக்ஸ்ட் ஒன் சாப்பாடு சாப்பிடுங்க பிளீஸ் ஈட் ஃபுட் அப்படின்னு சொல்றதுக்கு கானா காயே இது ரிக்வெஸ்ட் ஃபார்ம் மரியாதையா சொல்றது இதே ஆர்டரா சொல்றது கானா காவோ சோ கானா காயே அப்படிங்கிறது நம்ம யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேயோ இல்லை பெரியவங்க கிட்டேயோ கானா காயே அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம நம்மளோட சின்னவங்க கிட்டேயோ பேசும்போது கானா காவோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சீதேர் அங்க பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு உதர் தேக்கியே அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஆர்டரா சொல்லணும் அப்படின்னா உதர் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் ரைட் குவிக்லி வேகமா எழுது அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி லிக்கியே அப்படின்னு சொல்லலாம் இல்லனா ஜல்தி லிக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஜல்தி லிக்கியே அப்படின்னா சீக்கிரம் எழுதுங்க அப்படின்னு அர்த்தம் ஜல்தி லிக்கோ அப்படின்னா சீக்கிரம் எழுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ் தான் எல்லாமே நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஸோ இந்த சென்டென்சஸ்லாம் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணி பாருங்க தான் உங்களுக்கு ஈஸியாக பேச வரும் இதுல உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்